வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் டூ வே சரவுண்டு ஸ்பீக்கர் பாக்ஸை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. இப்போ இதுதான் அந்த சரவுண்டு பாக்ஸ். இது இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக் சைடு வந்து ஸ்பீக்கர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பின்னை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன், ஸ்பீக்கர் ஒயரு. அது வந்து அந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒயரை சீவி விட்டுக்கிட்டு இப்போ நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இதில் இந்த கருப்பு கோடு போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது மைனஸு, போடாதது ப்ளஸ்ஸு. அதே மாதிரி அது ப்ளஸ் மைனஸ் அந்த பின்னில் கரெக்டாக பற்ற வச்சுக்கலாம். ப்ளஸ் பற்ற வச்சுருக்கேன், இப்போ வந்து மைனஸ் ஒயரை பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சுட்டு இப்போ அந்த டெர்மினலில் அது ஹோல்ஸில் வைக்கலாம். ஆனால் கரெக்டாக சேர மாட்டேங்குது, ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது, டெர்மினல் பெருசாக இருக்குது, இடிக்குது. அதுக்கு இது மாதிரி ஒரு அரத்தை ஒன்று நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஹோல்ஸ் வந்து அப்படியே ராவி விடணும். நல்லா நம்ம அந்த டெர்மினலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஹோல்ஸை பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு டெர்மினல் வச்சு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண வேண்டியிருக்கு. இந்த அரை வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ரவுண்டாக இருக்கனால உங்களுக்கு ஷேப்பாக உங்களுக்கு ஹோல்ஸு கரெக்டாக வரும். நம்ம எந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடிக்குதோ அந்த எந்த இடத்துல கரெக்டாக இப்போ வந்து ஹோல்ஸ் வந்து சரியாயிடுச்சு, பெருசு பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டெர்மினலுக்கு அந்த ஹோல்ஸுக்கு ஒரு பஞ்சிங் டூல் வந்து வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். பஞ்ச் பண்ணிட்டு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ கடையில் கிடைக்கும், நான் அதான் வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்டார் ஸ்க்ரூ, கரெக்டாக அந்த நாலு ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து ஸ்பீக்கருக்கு ஸ்க்ரூ போடும்போது நான் எப்பவுமே ஸ்க்ரூ டிரைவரில் தான் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ட்விட்டர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது டாப்பிக்கு 102, இது கனெக்ஷன் பற்றி ஏற்கனவே நிறைய வீடு போட்டிருக்கேன், அதனால் சொல்ல தேவையில்லை. இது வந்து ஒரு 15 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு, ஒரு 1 MFT நான் போலாரிட்டி கனெக்ஷன் போட்டது, போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி இந்த ட்விட்டரை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த பஞ்சிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு நம்ம இதை டைட் வச்சுக்கலாம். இப்போ 3 ஸ்க்ரூ இதுக்கு போட வேண்டி வரும், 3 ஸ்க்ரூ டைட் வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய ஸ்க்ரூ போட தேவையில்லை, இது கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ போட்டாவே நல்லா அழகாக இருக்கும். அப்புறம் ஸ்க்ரூ போட்டாச்சு, ட்விட்டர் மாட்டியாச்சு. இப்போ வந்து சரவுண்டு ஊஃபருக்கு வந்து ஸ்பீடான நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 40 வாட்ஸு, 4 ஓம்ஸு. இப்போ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக காணும், பேட்டரி வச்சு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒயரை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த நீளத்தை கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஊஃபரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் வந்து மாற வாய்ப்பு இருக்குது, அப்படி மாறுச்சுன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ போட கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன வேலை பார்க்கணும்னா அந்த ரப்பரை மட்டும் கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு நேராக கட் பண்ணி எடுக்கணும். அப்போனா தான் நம்ம ஸ்க்ரூ போடும்போது
டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த கட்டரை வச்சு ரப்பர் மட்டும் கரெக்டாக அப்படி வச்சோம்னா கட் ஆயிரும். நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த ஹோல்ஸ்க்கு நேராக கரெக்டாக இருக்குது. இந்த ஒன்று மட்டும் கட் பண்ண வேண்டியிருக்கு, கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அதுக்கு நேராக அயனை வச்சு அந்த ஹோல்ஸுக்கு நேராக லேசாக ஒரு ஓட்டை போட்டுவிட்டோம்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது கரெக்டாக அந்த ஹோல்ஸ் இங்கே இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இது வந்து கவனமாக செய்யணும், இல்லாட்டினா பக்கத்தில் இருக்க ரப்பரு எஜ்ஜு வந்து ஓட்டை விழுந்துடும். இப்போ வந்து வயரை சீவி விட்டுக்கலாம். ஒரு ஒயர் வந்து டியூட்டர்லேருந்து வந்திருக்கு, இன்னொரு ஒயர் வந்து நம்ம டெர்மினல்லேருந்து எடுத்த பார்த்திங்களா அந்த ஒயரு. ரெண்டு ஒயரையும் பார்த்தீங்கன்னா நான் பேரலில் கனெக்ஷன் பண்ணுறேன். பேரல்னால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒன்றா முறிக்கலாம். முறுக்கிட்டு நம்ம சால்டிங் பண்ணணும். இப்போ அந்த ரெண்டு ஒயரும் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் நம்ம லெட்டை வச்சு பற்ற வச்சுக்கலாம். நல்லா பற்ற வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு ஒயர் பற்ற வச்சு பார்த்திங்களா அந்த ஒயரை அந்த டெர்மினலில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ மைனஸ் ஒயரு மொதல் ப்ளஸ் ஒயரு, இது வந்து டியூட்டர்லேருந்து வர்றது, இது வந்து டெர்மினல்லேருந்து வர்றது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக வச்சு அதே மாதிரி அந்த ஹோல்ஸுக்கு நேராக நம்ம பஞ்சிங் பண்ணிக்கலாம். நம்ம அயனை வச்சு லேசாக ஓட்ட போட்டனால அந்த ஹோல்ஸ் நல்லாவே தெரியும். அதனால் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ போட வசதியாக இருக்கும். அந்த பார்த்திங்களா நான் ஸ்க்ரூ பண்ணும்போது பக்கத்தில் அந்த ஒரு விரலை வச்சு நான் ஸ்க்ரூ பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் டக்குன்னு வந்து ஸ்பீக்கருக்குள்ளே இறங்கிடக்கூடாது, அந்த பேப்பரை வந்து ஓட்ட விழுந்துடும். அதனால் ஒரு கட்டை விரலோ அல்லது நம்மளுக்கு தோதோன்னு எந்த ஒரு விரலை வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ இப்போ மூணு ஸ்க்ரூ போட்டிருக்கேன், இப்போ நாலாவது ஸ்க்ரூ போட போகிறேன். இப்போ நாலாவது ஸ்க்ரூ கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இப்போ ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ பாக்ஸு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கா? இப்போ அடுத்து இதை வந்து ஒரு ஸ்பீக்கர் ஒயரு கனெக்ஷன் பண்ணி ஒரு பேட்டரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரி 9 வோல்ட் பேட்டரி வச்சு செக் பண்ணுறேன். ஆடியோ நல்லா கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கிரில் ஒன்று இருக்கும், துணியை போட்ட கிரில் ஒன்று, அதை நம்ம ஃபிட் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் ஆகும். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கிரில் ஒன்று, துணியை போட்ட கிரில் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் சரவுண்ட் பாக்ஸு. இப்போ இது மாதிரி ரெண்டு பாக்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நன்றி நண்பர்களே.